அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோன்பே அப்ளிகேஷனில் இருக்க யூபிஐ ஐடியை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா யூபிஐ ஐடி அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்கணும், அதுதான் நல்லது. ஏன்னா நீங்கள் அமௌண்ட்டு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட யூபிஐ ஐடி வச்சுருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் எரர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யூபிஐ ஐடி ஒன்று மட்டும் கரெக்டாக வச்சுக்கிறது தான் நல்லது. ஸோ இந்த யூபிஐ ஐடியை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏடிஎம் கார்டு மாதிரி வரும். இதில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட யூபிஐ ஐடியை டெலீட் பண்ணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரெண்டு யூபிஐ ஐடி ஆக்டிவேட்டில் இருக்குது. ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான், பட் ரெண்டு யூபிஐ ஐடி ஆக்டிவேட்டில் இருக்குது. இந்த ஆக்டிவேட்னு இருக்கிற யூபிஐ ஐடி எல்லாமே ஆக்டிவேட் பண்ணலை, நமக்கு தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். பட் ரெண்டு யூபிஐ ஐடி டெலீட் பண்ணுற ஐக்கான் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டில் இருக்க அசோக் எஸ்எஸ்பியும் ஒன்று, அதுக்கப்புறம் என் அசோக் ராஜன் அப்படிங்கிற ஒன்று. ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நானே எனக்கு பிடிச்ச மாதிரி க்ரியேட் பண்ணுது. பட் லாஸ்ட்டாக இருக்க யூபிஐ ஐடி பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ ஐடி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆனது, முன்னாடி இருக்க இன்ஷியலும் சேர்த்து வந்திருக்கு. அதனால் பேரே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த யூபிஐ ஐடி எனக்கு பிடிக்கல, அதனால் டெலீட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அந்த ஒரு பேங்க்கு ரெண்டு யூபிஐ ஐடி இருந்தால் டிரான்சாக்ஷன் ஃபெயில்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலையும் டெலீட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க யூபிஐ ஐடி எனக்கு வேண்டாம். ஸோ இந்த டெலீட் பண்ணுற ஐக்கானை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடியை டெலீட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட்னு வந்துருச்சு. அப்படின்னா இப்போது டீஆக்டிவேட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூபிஐ ஐடி மட்டும்தான் ஆக்டிவேட்டில் இருக்குது, அந்த யூபிஐ ஐடி நம்ம டெலீட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு யூபிஐ ஐடி கண்டிப்பாக இருந்துட்டு எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் ஒரு யூபிஐ ஐடி கண்டிப்பாக லைவில் இருந்தே ஆகணும். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டெலீட் பண்ணுற ஐக்கானும் மறைஞ்சிருச்சு. ஸோ டெலீட் பண்ண முடியாது. இதில் இருக்க இந்த அசோக் எஸ்எஸ்பி அப்படிங்கிற யூபிஐ ஐடியை டெலீட் பண்ணணும் அப்படின்னா மற்ற ஏதோ ஒரு யூபிஐ ஐடியை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த யூபிஐ ஐடியை தாராளமாக டெலீட் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் லைவில் ஒரு யூபிஐ ஐடி இருந்தாகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.